ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் சனவா. வணக்கம். வணக்கம். டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை ED கைது செய்து 1.5 மாதம் ஆகிவிட்டது. விசாரணை நீண்ட நாட்களில் நடைபெறும் என்பதால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவதற்காக நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ED-யிடம் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கான ஜாமீனுக்கான அந்த நிபந்தனைகளையும் எங்களிடம் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு? அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விசாரணை அமைப்புகள் காங்கிரசினுடைய கைப்பாவையாக செயல்படுகின்றன. CBI அது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, அது காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பரப்புரையை மோடி மேற்கொண்டார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எதிர்கட்சிகளின் மீது மட்டுமல்ல, சொந்த கட்சியினர் மீது கூட விசாரணை நடைபெற்றது. அதுபோல கூட்டணி கட்சியினர் மீது விசாரணை நடைபெற்றது. குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டன. ஆனால் இந்த மோடி ஆட்சியில் விசாரணை அமைப்புகளுக்கு எந்தவித சுதந்திரமும் இல்லை. ஒரே ஒரு BJP காரங்களை இந்த ED விசாரிச்சதா ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? ஒரே ஒரு BJP-க்கு துணை நிற்கக்கூடிய ஒரு ஆபீஸ்ல ஏறி இந்த ED சோதனை போட்டதா ஒரு குறிப்பு இருக்கா? இல்லை. யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, எதிர் அரசியல் செய்கிறார்களோ அவர்களினுடைய அலுவலகத்திற்கு ED போகிறது, அவருடைய வீட்டுக்கு போகிறது, அவர்களை கைது செய்கிறது. அவர்கள் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் கைது செய்கிறது. இந்திய விடுதலை இந்திய வரலாற்றிலேயே 2 முதலமைச்சர்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கிறார், ஒரு துணை முதலமைச்சர் சிறையில் இருக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு ஜனநாயகம் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இன்னொரு பக்கம் நாங்க யார் தப்பு செஞ்சாலும் போய் கைது செய்வோம், யார் ஊழல் செய்தாலும் நாங்க விடமாட்டோம், சட்டவிரோத பண பரிமாற்றத்துல யார் ஈடுபட்டாலும் நாங்க டார்கெட் பண்ணி அவங்கள பிடிப்போம் அப்படின்னு ED இதையெல்லாம் செஞ்சா கூட இதையெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி 100 நாட்களுக்கு மேல சிறையில் இருக்கிறாரு, அவரு மணி சிசோடியா சிறையில் இருக்காரு, அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருக்காரு, நம்ம ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சிறையில் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் சிறையில் இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய பணி எவ்வளவு பெரிய பணி, ஒரு மாநிலத்தையே நிர்வகிக்க வேண்டிய பணி, எத்தனை கோப்புகள்ல கையெழுத்து போடணும். அப்படிப்பட்ட பணியில் இருக்கக்கூடியவர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் சிறையில் இருக்கார். ஆக்டிவான அமைச்சரா இருந்தாரு செந்தில் பாலாஜி. 2 முக்கியமான துறையை கவனித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக மின்துறையை கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய அந்த நிர்வாக திறனின் கீழ் அந்த துறை எவ்வளவு சீரடைந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ்நாடு அந்த துறையில எவ்வளவு மேல் நோக்கி போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படிப்பட்டவரை பிடிச்சு சிறையில வச்சாங்க. இப்படி நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு மாநிலத்திலையும். ஆனா இன்னொரு பக்கம் இப்ப கூட பார்த்தோம், அஜித் பவாருடைய மனைவியின் மீதான வழக்குகள் கைவிடப்பட்டது. 1000 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது இதே அமலாக்கத்துறை தான். அஜித் பவாரினுடைய 1000 கோடி சொத்துக்களை முடக்கியது இதே அமலாக்கத்துறை தான். ஏன் முடக்குனாங்க, எதுக்கு முடக்குனாங்க? அப்போ ஒண்ணு ED தவறு பண்ணியிருக்கணும், அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் தவறு பண்ணியிருக்கணும். அப்ப தவறே செய்யாத அஜித் பவாரினுடைய சொத்துக்களை ED-ய முடக்கியது. அப்ப அதுக்கு ED-க்கு என்ன தண்டனை? அஜித் பவார் குற்றமற்றவர், அஜித் பவார் நியாயமானவர்னு நம்ம எடுத்துக்கோம். ஒரு நியாயவாதியான அஜித் பவாரை ஏன் ED தண்டித்தது? ஏன் ED சோதனை இட்டது? ஏன் ED முடக்கியது? ஏன் ED அவருடைய சொத்துக்களை தன்மைப்படுத்தி வைத்தது? இன்னைக்கு எப்படி அவர் குற்றமற்றவர் ஆனாரு? அப்போ அவர் வழக்கில் முகாந்திரம் இருப்பதனால் தானே நீங்க போய் சோதனை போட்டீங்க. முகாந்திரமே இல்லை என்றால் ஏன் சோதனை போட்டீங்க? முகாந்திரமே இல்லை என்றால் ஏன் சொத்துக்களை முடக்குனீங்க? முகாந்திரமே இல்லை என்றால் ஏன் அவரை வேட்டையாடினீங்க? இந்த கேள்விக்கு ED பதில் சொல்லணும்ல. அப்போ அன்றைக்கு நீங்கள் செய்தது ஏன்? அவர் BJP எதிர்நிலையில் இருந்தார். இன்றைக்கு கைவிட்டது ஏன்? அவர் BJP ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விட்டார். அப்போ இப்படி ஒரு பாரபட்சமான, பாகுபாடான, ஒரு சார்பான அணுகுமுறையை ED கையாளுகிறது. BJP சார்பு அணுகுமுறையை கையாளுது. இதை கேள்வி கேட்க வேண்டியது யாரு? இதை கேள்வி கேட்க வேண்டியது நீதிமன்றம். ஆனால் நீதிமன்றங்கள் செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போதும் சரி, நம்ம மணி சிசோடியா வழக்கு வரும்போதும் சரி, ஹேமந்த் சோரன் வழக்கு வரும்போதும் சரி, கெஜ்ரிவால் வழக்கு வரும்போதும் சரி, டெல்லி நீதிபதி கெஜ்ரிவால்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டாரு நம்ம பார்த்தோம். என்ன, முதலமைச்சர்னா உங்களுக்கு என்ன சிறப்பு மரியாதை கொடுக்கணுமா? உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுக்கு என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டீங்களா? அப்படியா இப்படியான்னு கேள்வி கேட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்க வேண்டிய சட்டப்பூர்வ நியாயமான உரிமைகள் கூட மறுக்கப்பட்டது. எத்தனை நாளைக்கு மறுப்பீங்க? எத்தனை கோர்ட்ல அதை மறுப்பீங்க? பதில் சொல்லணும்ல. செந்தில் பாலாஜி வழக்குல ஈடி என்ன செஞ்சது? கடைசியில கோர்ட்ல மன்னிப்பு கேட்டது. அப்ப செந்தில் பாலாஜி மன்னிப்பு கேட்கவில்லை. எப்போதுமே பிஜேபிக்காரங்க மன்னிப்பு கேட்பாங்க, ஏன்னா அவங்க சாவர்கரின் வழிவந்தவர்கள். மன்னிப்பு கேட்பது என்பது அவர்களுக்கு சாதாரணமானது, இயல்பானது, அது அவங்களுடைய பர்த் ரைட் மாதிரி மன்னிப்பு கேட்பதுங்கிறது. அப்போ வந்து பிஜேபி மன்னிப்பு கேட்போம், பிஜேபியோட சேர்ந்தா அப்புறம் ஈடி என்ன செய்யும்? மன்னிப்பு தானே கேட்கும். பிஜேபியோட சேர்ந்துருச்சுல ஈடி. அப்ப பிஜேபியின் குணம் ஈடிக்கு தொத்தி கொண்டது. பிஜேபி தான் மன்னிப்பு கேட்கும். சாவர்கர் மன்னிப்பு கேட்டார், சாவர்கரின் வாரிசான பிஜேபி மன்னிப்பு கேட்கும். இப்போ பிஜேபியின் வாரிசான ஈடியும் கோர்ட்ல வந்து ஐயா சாமி மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குது. நீங்க வீரம் உள்ளவர்களாக இருந்தால், உங்கள் கையில் சான்றுகள் இருந்தால், உங்க கையில இருக்கிற ஆதாரம் வலுவானது என்றால், செந்தில் பாலாஜி விஷயத்தில் நீங்கள் ஏன் நீதிமன்றத்தில் சரணடைந்தீர்கள்? நீதிமன்றத்துல ஏன் மண்டிட்டீங்க? அங்க வாதத்தை வைக்க வேண்டியதானே? ஏன் இழுத்தடிக்கிறீங்க கேச? உங்கள்கிட்ட வந்து சான்றுகள் வலுவா இருக்கும்போது, ஆதாரங்கள் இருக்கும்போது நீங்க வந்து வழக்கை விரைவுபடுத்தி நடத்த வேண்டியதானே? அப்ப வழக்கை விரைவுபடுத்தி நடத்த மாட்டீங்க. ஏன்? உங்கள்கிட்ட சரக்கு இல்லை, விஷயம் இல்லை, பாயிண்ட் கிடையாது வைக்கிறதுக்கு. அப்ப திமுக லீகல் டீம் வலுவா தங்களுடைய வாதங்களை வைக்கிறாங்க. அப்ப கோர்ட் இதை எடுத்துக்கொண்டு இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆனா கோர்ட் என்ன சொல்லுது? அப்படியே நாளை கடத்துது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இது எல்லா இடமும் இதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு செக் பாயிண்ட் உச்ச நீதிமன்றத்துல கெஜ்ரிவால் வழக்குல வந்திருக்கு. அவரை வந்து எதுக்கு சிறையில வச்சிருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வச்சிருக்கீங்க, நாங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்கறத பத்தி நாங்க யோசிக்கிறோம் என்று சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. ஒரு வழக்கில் ஒருவருக்கு இப்ப ஜாமீன் கிடைச்சிட்டா போதும், இதை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு இனி மணி சிசோடியா வெளியே வந்துருவாரு, ஹேமந்த் சோரன் வெளியே வந்துருவாரு, செந்தில் பாலாஜி வெளியே வந்துருவாரு. ஈடியால் இப்படி சட்டப்புறம்பாக தண்டிக்கப்படுவதற்கு முன்பே சிறையில் வைத்து தண்டிக்கப்படுகிற அத்தனை பேரும் வெளியே வந்துருவாங்க. ஏற்கனவே ஒரு ஆம் ஆத்மி எம்பி வெளியே வந்துட்டார், அவருக்கு பிணை கிடைச்சி விட்டது. ஏற்கனவே ஒண்ணு நடந்துருச்சு. அப்ப இனி வந்து இது அடுத்தடுத்து நடக்க போகிறது. ஈடி பகிரங்கமாக படு தோல்வியை சந்திக்க போகிறது. எப்படி எஸ்பிஐ வந்து அம்பலப்பட்டதோ, நீதிமன்றத்துல நீதிமன்றம் வைத்த கேள்விகளை தாங்க முடியாமல் பதில் சொல்ல முடியாமல் அம்பலப்பட்டு ஓடியதோ எஸ்பிஐ, அந்த கதி இன்னைக்கு வந்து ஈடிக்கு வரப்போகுது. நீங்க வந்து 4 மாசம் டைம் கேட்டாங்க எஸ்பிஐ, 4 மணி நேரத்துல நீ கொண்டு வந்து தரணும்னு சொல்லிச்சு கோர்ட்டு. கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப அந்த டைம் கேட்ட எஸ்பிஐ வந்து எதுக்கு கேட்டுச்சு, யார் சொல்லி கேட்டுச்சு, யார் அதை இயக்குறா, இப்படிங்கிற கேள்வியெல்லாம் இன்னைக்கு வெளியே வந்துருச்சுல்ல. அப்போ கொடுக்க முடியும், கொடுக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கொடுக்க மாட்டோம்னு தான் அப்ப வந்து டைம் கேட்டிருக்காங்க. அது வந்து இப்ப அவங்க கொடுத்தது மூலம் தெரிய வந்துருச்சு. அது போல எப்படி எஸ்பிஐ வந்து அம்பலப்பட்டதோ அது போல இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோர்ட்லையும் ஈடி அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்குது. முற்று முழுதாக இப்ப கெஜ்ரிவால் ஒரு ஆள் வெளியே வந்தா போதும், அடுத்த செகண்ட் செந்தில் பாலாஜி வர்றாரா இல்லையான்னு பாருங்க, அடுத்த செகண்ட் மணி சிசோடியா வர்றாரா இல்லையான்னு பாருங்க, அடுத்த செகண்ட் வந்து கவிதா வர்றாங்களா இல்லையா பாருங்க, அடுத்த செகண்ட் ஹேமந்த் சோரன் வர்றாரா இல்லையா பாருங்க. ஈடி வந்து அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு மோடி பேச்சை கேட்டு நடுத்தருவுல நிக்க போகுது. சஞ்சய் சிங் விடுதலை பற்றி சொன்னீங்க. இதே நீதிபதி தான் சஞ்சய் சிங் அவர்களுக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க. இதே வார்த்தையை தான் பயன்படுத்தினாங்க, விசாரணைக்கு தாமதம் பண்றாங்க ஈடி அப்படின்றது. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூடுதலாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடியுது. தேர்தலை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேர்தலுக்கு முன்பே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்க உத்தரவிட போகிறார்களா அப்படின்ற கேள்வி வருது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கிங் பின், அதாவது மூல காரணமே அரவிந்த் கெஜ்ரிவால் தான் என்று ஒவ்வொரு மேடையிலுமே பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாரு, அமித்ஷாவும் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சிறையிலுக்கு சென்ற அந்த 1.5 மாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்தால் அது பாஜகவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திடாதா? இப்பவே அம்பலப்பட்டுருச்சு பாஜக. இப்பவே அரவிந்த் கெஜ்ரிவாலை களத்தில் சந்திப்பதற்கு அஞ்சித்தான் அவரை சிறையில வச்சுக்கிட்டு இவங்க களத்துக்கு போயிட்டு இருக்காங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை நேருக்கு நேராக களத்தில் சந்தித்து வீழ்த்துவதற்கு பாஜகவுக்கு துணிவில்லை, துப்பில்லை, வலுவில்லை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ஓட்டு அவருக்கு தாங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப உள்ள இருந்துகிட்டே அவர் இவ்வளவு பெரிய ஸ்வீப் அடிப்பாருன்னா அப்புறம் வெளியே வந்தா என்ன ஆகும்? அதனாலதான் பிஜேபி வந்து அவரை வந்து முடக்கி இந்த தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க. அதுக்கு இன்னைக்கு கோர்ட் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்கு. எப்படி எஸ்பிஐ விஷயத்துல தேர்தல் பத்திரங்கள் விஷயத்துல நினைச்சதை செய்யலாம்னு மோடி நினைச்சாரோ, நினைச்சதை செய்ய முடியாம தேர்தல் நெருக்கத்துல ஒரு தலைகீழான ஒரு திருப்பம் ஏற்பட்டதோ, அதே மாதிரிதான் இதுவும். நீங்க இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜியை உள்ள வச்சுட்டு கோயம்புத்தூர் எலெக்ஷனை, கொங்கு மண்டல தேர்தலை இன்னைக்கு வந்து பிஜேபி சந்திச்சுது. என்ன இப்ப என்ன கிழிச்சுட்டாங்க அவங்க? என்ன இப்போ 10 சீட்டு கொங்கு மண்டலத்துல ஜெயிச்சிருவாங்களா? அண்ணாமலை ஜெயிச்சிருவாங்களா? சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவாருன்னு சொல்ல சொல்லுங்க. கொங்கு மண்டலத்துல வந்து நாங்க வந்து செந்தில் பாலாஜி இல்லாமலே தேர்தலை சந்திச்சிருக்கோம், மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்க போறோம், திருப்பூர் வெற்றி, நீலகிரி வெற்றி, பொள்ளாச்சி வெற்றி, கோவை வெற்றி, நாமக்கல் வெற்றி, ஈரோடு வெற்றி, சொல்ல சொல்லுங்க. ஏதோ ஒரு தொகுதி சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலையே டெபாசிட் வாங்க மாட்டாருங்கிறது அன்னைக்கு சொல்லப்படக்கூடிய தகவல், அங்கிருந்து வரக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. இது எப்போ? இது செந்தில் பாலாஜி வெளியே இல்லை, அவர் மிகப்பெரிய தேர்தல் விற்பனர், அவருடைய ஸ்ட்ராட்டஜியே வேற, அவர் இறங்கி வேலை பார்த்தா அது வேற மாதிரி ஆயிடுங்கிறதுக்கு சான்றுதான். ஒரு வார்டு மெம்பர் கூட பிஜேபியால அந்த கொங்கு பெல்ட்ல வர முடியல, கோயம்புத்தூர்ல வெற்றி பெற முடியல, கோயம்புத்தூர் மாநகராட்சியில ஒரு வார்டு மெம்பர் கூட உள்ள நுழைய விடாம ஆக்கிட்டார். அப்படிப்பட்டவர் அவர் வெளியே இருந்து தேர்தலை சந்திச்சா திரும்ப நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம வந்து காலி ஆயிடுவோம், நோட்டாக்கு கீழே தள்ளிடுவாருங்கிற அச்சத்துலதான் அவரை பிடிச்சி 1 வருஷமா ஜெயில வச்சிருக்காங்க. இப்ப ஜெயில வச்சு என்ன நடந்தது? ஜெயில வச்சு இப்ப என்ன பிஜேபி அங்க என்ன முன்னேறி? ஒண்ணு இல்ல, அவர் ஜெயில இருந்துட்டு இந்த வேலையை பார்த்துட்டாருன்னு அண்ணாமலை தான் சொல்றாரு. அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் தான் சிறையில் இருந்து கொண்டே தேர்தலை வந்து வழிநடத்தி விட்டார் செந்தில் பாலாஜின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீ உள்ள வச்சாலும் வெளியே வச்சாலும் அதே தான் ரிசல்ட். இதுதான் இப்ப டெல்லிக்கும். அதனால இப்ப என்ன பண்ணுன்னு தெரியாம பொறியில சிக்கிட்டாங்க. கோர்ட் இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் தான் என்ன பண்ண முடியும்? நீங்க அதற்கான சான்றுகளை கொடுத்தாதானே அவங்களும் வழக்கை வந்து கொண்டு போக முடியும். இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கே ஒரு செக் பாயிண்ட் மாதிரி ஆகுது இல்லை இடியுடைய நடவடிக்கை. ஒன்னும் சான்று கிடையாது, எதுவும் வந்து சொத்துக்கள் முடக்கப்படல. அதான் இப்ப கோர்ட் கேட்டுச்சு, நீங்க என்னங்க இவ்வளவு பெரிய முதலமைச்சரை பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க, அந்த வழக்கு தொடர்பா அவருடைய சொத்துக்கள் எதுவுமே பறிமுதல் செய்யப்படல, வழக்குல எவ்விதமான முன்னேற்றமும் இல்ல, சும்மா ஒரு புகாரை வைத்துக்கொண்டு ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு நீங்க ஜெயில எத்தனை நாள் வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. எத்தனை நாள் வைக்க முடியும்? அப்ப எத்தனை நாள்ங்கிறதுக்கான ஒரு வரையறையும் இல்லாம இருக்கு. அப்ப நீதிமன்றம் அதுல தலையிட்டு தாகணும். சட்ட வாய்ப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. அப்ப ஒவ்வொரு குடிமகனுக்கும் சட்ட வாய்ப்பு இருக்கும்போது அந்த வேலிட் பாயிண்ட்ஸை நீதிமன்றத்துல அந்த சார்பு வழக்கறிஞர்கள் வைப்பாங்க. இந்த தரப்பு வந்து மூஞ்சிய தொங்க போட்டுட்டு நிக்குது. எந்த தரப்பு? ஈடி தரப்பு. அப்ப 2 வாதம் வர்ற இடத்துல ஒரு நீதிபதி 2 வாதத்தையும் கேட்டுட்டு அங்க ஒரு முடிவுக்கு வரணும்ல. ஈடி வாதம் பலவீனமா இருக்கு, எதிர்த்தரப்பு வாதம் வலுவா இருக்கு. அப்போ நீதிமன்றம் என்ன செய்ய முடியும்? பிஜேபி சொல்றத அப்படியே கேட்கிற ஒரு நீதிபதிகளா இருந்தா எப்படி வரும்னு நம்ம பார்த்திருக்கோம் பல வழக்குகள்ல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நீதிபதிகள் இல்லாம நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீதிமான்கள் இருக்கும்போது நல்ல தீர்ப்புகள் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றுதான் இந்த கிரீன் சிக்னல். அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல இப்படியான கருத்துக்கள் வெளியான அதே நாளில உத்தரப்பிரதேசத்துல ரேபரேலியில வேட்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ராகுல் காந்தி. இதற்கு முன்பு உத்தரப்பிரதேசத்துல ராகுல் காந்தி போட்டியிட பயப்படுகிறார், அவர் வயநாடு ஓடிவிட்டார் என்பதுதான் பாஜகவுடைய வாக்குமூலங்களா இருந்து பிரச்சாரமாகவும் இருந்து ஸ்மிருதி இரானி அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி போட்டி என்று அறிவித்து விட்டார்கள். ஆனா இப்போ வந்து ஸ்மிருதி இரானி என்ன சொல்றாங்கன்னா, ஓட்டு போடுவதற்கு முன்பே காந்தி குடும்பம் தப்பி ஓடிவிட்டது, பயந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் காந்தியை வந்து வயநாட்டுல தோத்து விடுவார் என்ற பயம் வந்துருச்சு, அதனாலதான் இன்னொரு தொகுதியை நோக்கி அவர் ஓடுகிறார், இப்படி ஓடாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடி ராமநாதபுரத்துல வந்து போட்டியிட போறாருன்னு சொன்னாங்க. மோடி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மிகப்பெரிய தலைவர், நேருவுக்கு அடுத்து மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவர் அவர் தான், உலகத்திலேயே இன்னைக்கு பெரிய புகழ் பெற்ற தலைவரா மோடி இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வட மாநிலத்தை தாண்டி இந்த பக்கம் வரமாட்டார். அந்த செல்வாக்கு மிக்க தலைவர் ராமநாதபுரத்துல வந்து போட்டியிட வேண்டியதானே? ராகுல் காந்தி தென் மாநிலத்திலும் போட்டியிடுகிறார், வட மாநிலத்திலும் போட்டியிடுகிறார். யார் வலிமையான தலைவர்? அவர் வட மாநிலத்திலையும் தேர்தலை சந்திக்க அஞ்சல்ல, தென் மாநிலத்திலையும் தேர்தலை சந்திக்க அஞ்சல்ல. நீங்க வட மாநிலத்துல வாரணாசியில மட்டுமே முடங்கி கிடக்குறீங்க, தென் மாநிலத்துக்கு வரவே பயப்படுறீங்களா? இப்ப யார் வலிமையான தலைவர்? யார் இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த தலைவர்? அப்ப ராகுல் காந்தி தான் வடக்கையும் பிரதிநிதித்துவப்படுகிறார், தெற்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துறார். நீங்க வடக்கை தாண்டி இந்த கோட்டை தாண்டி அந்த கோட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்களே. அப்போ வலிமையான தலைவர் ராகுல் தான். உத்தரப்பிரதேசத்திலேயே உங்க கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்திலேயே அவர் கண்டஸ்ட் பண்றார். அங்க மட்டும் என்ன அமைதியிலே என்ன ஓடி போயிட்டாங்களா? காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள், ஓடி போகல. பிரியங்கா காந்தி ஒவ்வொரு தொகுதியாக போகிறார், பிரச்சாரம் பண்றாரு, ஓடி போகல, உங்களை களத்துல சந்திக்கிறாங்க, அவங்க பிரச்சாரத்துல நிக்கிற கவனம் செலுத்துறாங்க. ராகுல் காந்தி தேர்தலில் கவனம் செலுத்துறாரு. அவரு ஏற்கனவே வென்ற வயநாட்டிலே நிக்கிறாரு. உங்களுடைய கோட்டை என்று நீங்கள் சொல்லுகிற உத்தரப்பிரதேசத்திலையும் போடுறாரு, போட்டு பாக்குறாரு. நீங்க போட்டு பார்க்க வேண்டியதானே? சரி, மோடி வந்து வயநாட்டில நிக்க வேண்டியதானே? சரி, வேண்டாம், கேரளால உங்களுக்கு எதிராக போயிடும், தமிழ்நாடு உங்களுக்கு எதிராக போயிடும், உங்களுக்கு ஆட்சியே கையில இருந்த உங்களுக்கு செல்வாக்கு மிக்க கர்நாடகத்துல நீங்க நிக்க வேண்டியதானே? அல்லது தெலுங்கானால இப்ப நாங்க பெரிய அளவுல வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்களா, அங்க நிக்க வேண்டியதானே? ஆந்திரால உங்களுக்கு இப்ப கூட்டணி தானே, தெலுங்கு தேசம் கூட, அங்க நிக்க வேண்டியதானே? எங்க நின்னீங்க நீங்க? எங்க நின்னீங்க? சரி, மகாராஷ்டிரால போய் நில்லுங்க. மோடி ஒரு சீட்டு மும்பைல போட்டிருக்கலாம்ல, உங்க கூட்டணி தான் இப்ப அவரு ஏகப்பட்ட பேர் கையில வச்சிருக்கீங்கல்ல, ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு மகாராஷ்டிரால ஒரு சீட்டு போட்டிருக்கலாமே. நீங்க இந்த பக்கமே வரமாட்டீங்களே. ஆனால் துணிந்து ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் போட்டியிடுகிறார். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க அவரை. அமேதியில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. நீங்க களத்துல சந்திங்க. நீங்க வந்து வேட்பாளரை விலைக்கு வாங்குறது, கடத்துறது, மற்ற போட்டியாளர்கள் அனைத்து பேருடைய வேட்புமனுவையும் ரிஜெக்ட் பண்ண வைக்கிறது, வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து சோலோவா போய் நாங்க தான் ஜெயிச்சோம்னு வந்து இந்த நாச்சியப்பா பாத்திர கடையில கப்பு வாங்கின கதையா இன்னைக்கு பிஜேபி வாங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு வெற்றியா? இது ஒரு வெற்றியா? அப்ப பிஜேபிக்கு தான் இன்னைக்கு ஆள் மனதுல அச்சம் வந்து அப்படியே இடையோடி போயிருக்கே தவிர காங்கிரஸுக்கு அச்சம் இல்லை. காங்கிரஸ் களத்தல்ல சந்திக்குது. மணிப்பூருக்கு போகிறதுக்கு அச்சப்பட்டு இருக்கிறார் மோடி. களத்துல போய் மணிப்பூர் மக்களை சந்தித்து வந்தார் ராகுல். அப்ப யார் இங்க வந்து களத்துக்கு போறா? யாருக்கு வந்து அச்சம் இருக்குது? ராகுல் வீரமிக்க தலைவர், மோடி அச்சத்தில் இன்னைக்கு உறைந்து கிடக்கிறார். அதனால தான் ஒண்ணுமில்லாத இந்த நாட்டில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட, வலிமையற்று கிடக்கிற, ஓரஞ்சாரமாக கிடக்கிற ஒரு முஸ்லிம் மக்களை போய் வம்பு கிழித்து ஒண்ணுமே இல்லாத அதிகாரம் மறுக்கப்பட்ட எளிய விழிப்பு நிலை மக்களை ஒரு வில்லனா காட்டி ஒட்டுமொத்த இந்து மக்களின் ஓட்டையும் பெறணும்னு அவர் வந்து ஒரு வெறுப்பு பரப்புரை செய்யறார். இது யார் செய்வா? நீங்க ஒரு ஒரு எதிர்க்கிறதுக்கு கூட ஒரு வலிமையானவனால நீங்க வச்சு பேசணும். முஸ்லிம்கள் வந்து இங்க வலிமையற்ற மக்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள், ஒண்ணுமே இல்லாம அவன் அன்றாடங்காட்சியா கிடக்குறான், எந்த அதிகாரமும் இல்லாதவன். அவன் உனக்கு எதிரியா எப்படி இருக்க முடியும்? அப்போ ஒரு எதிரியாக கூட ஒரு வலிமையானவனை காட்ட முடியல மோடியால. ஒரு அப்பாவி மக்களை கொண்டு போய் இவன் தான் எதிரி, இவன் தான் எதிரின்னு சொல்லி அப்பாவி இந்து மக்கள்கிட்ட கொண்டு டெய்லி சொல்லி பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா இப்ப மோடி எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறார், மோடி எந்த அளவுக்கு இந்த பதவி தன் கையை விட்டு போக போகுதுங்கிற பயத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் வெளிப்பாடு. அவர் முஸ்லீம்களை ஒரு பெரிய வில்லனா காட்டி பிரச்சாரம் பண்றாருங்க. இதுவே அவர் எவ்வளவு பெரிய சரிவை நோக்கி போயிருக்காரு, பிஜேபி எவ்வளவு பெரிய சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு சான்றுதான். அதனால வந்து இந்த பிரச்சாரம் எல்லாம் எடுபடாது. கர்நாடக தேர்தலில் பார்த்தோம்ல, நம்ம கர்நாடக தேர்தலில் ஹிஜாபை முன்னிறுத்தி பெரிய கலகம் செய்தார்கள், ஹலாலை முன்னிறுத்தி ஒரு பெரிய கலகத்தை செய்தார்கள். கேரளா ஸ்டோரி படத்தையும் காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தையும் வச்சுட்டு மோடி அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. அது போல வந்து பஜ்ரங் தலை தடை செய்வோம்னு காங்கிரஸ் சொல்லிருச்சு, இது அனுமாருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி கடவுளை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. இவ்வளவு வெறுப்பை தூண்டுனாங்க, மதத்தை முன்னிறுத்தி அரசியல் பண்ணாங்க, மதவெறியை தூண்டுனாங்க, சிறுபான்மை மக்களை காரணம் காட்டி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுடலான்னு முயற்சி பண்ணாங்க. ரோடு ரோடா தெரு தெருவா போனார் மோடி. என்ன நடந்துச்சு? இத்தனைக்கு கர்நாடகத்துல அவங்க கொள்கைக்கு ஏற்புள்ள இடம்தான். அந்த இடத்தில் கூட பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார வெறுப்பு பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. எதை சொல்லியும் இவங்களுடைய பிரச்சாரங்க எடுபடல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால வடமாநிலத்து மக்களும் இந்த தேர்தலில் மோடி 10 வருஷமா செய்யாததைத்தான் நினைச்சு பாக்குறாங்க. ராகுல் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நினைச்சு பாக்குறாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இன்னும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி தருவோம்னு ராகுல் சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ராகுல் சொல்றாரு. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை பத்தியோ ஓபிசி இடஒதுக்கீட்டை பத்தியோ அந்த மக்களின் நலன் குறித்தோ ஒரு வார்த்தை கூட மோடி பேசியதில்லை, தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது இப்ப இல்லாத பொல்லாத சொல்லி களத்தை வந்து சந்திக்கலாம் நினைக்கிறாரு, அது நடக்காது. ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் 191 தொகுதியில நாங்க 100 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவர்கள் பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே கன்னோஜ் தொகுதியில அங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறியப்படக்கூடிய அகிலேஷ் யாதவை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அவருடைய மனைவியும் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ராகுல் காந்தியும் உள்ளே களத்தில் இறங்கி இருப்பது இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும்னு சொல்லி பாக்குறீங்களா உத்தரப்பிரதேசம்? இல்ல, கடந்த முறையெல்லாம் வந்து காங்கிரஸ் தனியாகவும் சமாஜ்வாதி தனியாகவும் தேர்தலை சந்தித்ததனால் ஏற்பட்ட விளைவைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் அதுதான் பிரச்சனை. அதனால தான் காங்கிரஸோடு யாரும் அணி சேர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையும் கவனமும் காட்டியது பாஜக. மோடி அதுல ரொம்ப குறியா இருந்தார். நீங்க தனியா கூட நில்லுங்க, காங்கிரஸோட யாரும் சேர்த்துறாதீங்க. இப்ப கெஜ்ரிவால் ஏன் உள்ள போனார்? கெஜ்ரிவால் வந்து தனியா களத்தை சந்தித்தால் உள்ள போயிருப்பாரா? கைது செய்யப்பட்டிருப்பாரா? இவ்வளவு நெருக்கடி ஆம் ஆத்மி சந்திச்சிருக்குமா? சந்திச்சிருக்காது. இந்த ஆம் ஆத்மி உருவாகி வந்து தனியா சந்தித்த போது மோடி ரொம்ப என்கரேஜ் தானே பண்ணாரு. பாஜக அதை வந்து ஒரு எதிர்ப்பு இயக்கமா பார்க்கலையே, நல்லதுன்னு தானே நினைச்சாங்க. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸை எதிர்த்து தானே இவங்க எல்லாம் களத்துக்கு வந்தாங்க. அப்போ காங்கிரஸை எதிர்த்து எத்தனை இயக்கம் உருவானாலும் அது பாஜக தனக்கு லாபம் என்று பார்க்கிறது. அப்படி வந்த இயக்கங்கள் காங்கிரஸோடையே சேர்க்கூடிய நிலைமை வந்தா பாஜக அதை பார்த்து பதறுது. இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸோடு அணி சேரவில்லை என்றால், இந்தியா கூட்டணிக்குள்ள வரலன்னா எந்த நெருக்கடியும் ஆம் ஆத்மி சந்திச்சிருக்காது. காங்கிரஸோடு சேருகிற முடிவை அவர்கள் எடுத்ததனால் தான் இவ்வளவு பெரிய நெருக்கடி. இது ஆம் ஆத்மியினுடைய ஒவ்வொரு தலைவர்களும் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. காங்கிரஸோட சேராதன்னு சொன்னாங்க, சேராதன்னு சொன்னாங்க, சேர்ந்தா சிறைப்படுத்துவோம் சொன்னாங்க, சேர்ந்தா கைது செய்வோம் சொன்னாங்க, சேர்ந்தா வழக்கு பாயும் சொன்னாங்க, மிரட்டினாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க பாருங்க. அப்ப ஏன் சேர்ந்தால் அந்த வாக்கு வலிமை என்பது அது மிகப்பெரிய அளவுக்கு வரும், பிஜேபி வீழ்த்தப்படும். ஏன்னா பிஜேபி 40 விழுக்காடோ 45 விழுக்காடோ 50 விழுக்காடோ ஓட்டெல்லாம் வாங்கி இது வரைக்கும் ஜெயிச்சது கிடையாது. 30 விழுக்காடு 32 விழுக்காடு வாக்கு வாங்கிதான் அது இது வரைக்கும் அதிகாரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்குது. அதை வந்து ஒரு 5 விழுக்காடு ஓட்ட குறைச்சா கூட காங்கிரஸ் மேல எழும்பி வந்துடும். இப்போ நீங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்ல எல்லாம் இப்ப தேர்தல் முடிச்சுத, பிஜேபி ஆட்சியை பிடிச்சத, எத்தனை விழுக்காடு ஓட்டுல பிஜேபி ஆட்சியை பிடிச்சது, எத்தனை விழுக்காடு ஓட்டுல காங்கிரஸ் பின்னடைவை சந்திச்சுது? நீங்க ரொம்ப பாருங்க, 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு வித்தியாசம் தான். அந்த 1 விழுக்காடு 2 விழுக்காடு ஓட்டு வித்தியாசத்தை வந்து ஈடு செய்யக்கூடிய வகையில காங்கிரஸோடு அங்க இருக்கக்கூடிய கட்சிகள், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள், சமாஜ்வாதி போன்ற கட்சிகள்லாம் சேரும் போது அது மிகப்பெரிய அளவுக்கு வலிமை பெற்று மேல போயிடும். பிஜேபி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போயிடும். இதை தடுப்பதற்காகத்தான் காங்கிரஸோட யாரும் சேரக்கூடாதுன்னு பிஜேபி நினைச்சது, எதிர்கட்சி கூட்டணியை சிதறடிச்சது, யாராவது கூட்டணி வச்சு அவங்கள முடக்குனது, இது எல்லாமே அதனால தான். அதையெல்லாம் தாண்டி உறுதியாக இன்னைக்கு சமாஜ்வாதி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க, தேஜஸ்வி காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. பல மாநிலங்கள்ல பார்க்கிறோம். இவங்க தான் யாரோடய சேர முடியல. ஒடிசால இவங்க நவீன் பட்நாயக் கூட சேரணும்னு நினைச்சாங்க, சேர முடியல. ஆந்திரால சேர்ந்தும் இன்னைக்கு வந்து மேடையிலேயே பாக்குறோம் சண்டை போட்டுட்டு போறத. அவர் படமே இல்லாம தேர்தல் அறிக்கை வெளியிடுறாரு சந்திரபாபு நாயுடு, அதை வாங்க மறுக்கிறாரு பிஜேபி தலைவர். பாக்குறோம்ல, தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்து இருந்தாங்க எடப்பாடி, தேமுதிக, கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் வெளியே போயிட்டாங்க. இவங்களை விட்டு இவங்க கூட்டணி தான் செதறி போயிருக்கு, பாஜக கூட்டணி செதறி போயிருக்கிறது. ஆந்திராவில வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடு 4% நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம், நாங்கள் தான் அதை உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வாதாடினோம், அவர்களுக்கு அதை கொடுப்போம் என்று சந்திரபாபு நாயுடு கூறுகிறார். ஆனால் பிரதமர் மோடியே வந்து முஸ்லீம் இடஒதுக்கீடை நான் இருக்கும் வரை கொண்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. முன்னுக்கு பின் முரணா இல்லையா அந்த கூட்டணி? அப்போ எஸ்சி எஸ்டிட்ட இருந்தும் ஓபிசிட்ட இருந்தும் சந்திரபாபு நாயுடு இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறார், அப்படிதானே? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுப்போம்னு சந்திரபாபு நாயுடு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? மோடி பாணியில் என்ன அர்த்தம் அதுக்கு பேரு? ஓபிசிட்ட இருந்து புடுங்கி, எஸ்சி எஸ்டிட்ட இருந்து புடுங்கி சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களுக்கு கொடுக்க போறாரு. அந்த சந்திரபாபு நாயுடு கூட மோடி கூட்டணி வச்சிருக்காரு. அப்ப மோடி தான் இப்ப ஓபிசி விரோதி, மோடி தான் இப்ப எஸ்சி எஸ்டி விரோதி. ஏன்னா சந்திரபாபு நாயுடு தான் இவங்கள்ட்ட இருந்து புடுங்கி அங்க கொடுக்க போறாருல, முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேங்கிறாருல. இதுவே மோடியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது பாருங்க. அப்போ மோடி சொல்வது பொய். எஸ்சி எஸ்டிட்ட இருந்தோ ஓபிசிட்ட இருந்தோ புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மோடி சொல்வது பொய் என்பது ஆந்திரால சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில இருந்தே உறுதியாயிடுது. அப்போ மோடி, அதான் நான் சொல்றேன்ல, அவர் எக்ஸ்போஸ் பண்ண யாருமே தேவையில்லை, அவரே போதும். பிஜேபி அம்பலப்படுத்துவதற்கு யாரும் தேவையில்லை. பிஜேபியினுடைய அந்த பிரச்சாரமே, மோடியினுடைய பிரச்சாரமே பிஜேபியை காலி பண்ணிடும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எண்ணற்ற தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.